இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பதினா தற்போது வெளியான அறிவிப்பு. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி நான்கு பணிகள்னு சொல்லிட்டு சான்றிதழ் சரிபார்ப்புன்னு சொல்லி மெஷர் பண்ணிருக்காங்க. அதற்கு அடுத்ததாக தேர்வர்கள் சான்றிதழ்களை இசேவை மையங்கள் மூலம் மட்டும்தான் பதிவேற்றம் செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டு அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தேர்வர்கள் சான்றிதழ்களை தங்களது ஒருமுறை பதிவு பிரிவின் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலம் தாங்களாகவே அப்லோட் செய்யலாம். அப்படி இல்லைனா இணைய சேவை மையங்கள் இன்டர்நெட் கேஃப் அல்லது ப்ரௌசிங் சென்டர் மூலமாக பதிவேற்றம் செய்யலாம்னு கூறப்பட்டுள்ளது. விரைவில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட் வெளியிடுவாங்க, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அறிவிப்புகள் விலகி உள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வகுப்பு சான்றிதழ் சம்மந்தமான அறிவிப்பு விலகி உள்ளது. அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தேர்வர்கள் வகுப்பு சான்றிதழை உரிய படிவத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தேர்வர்கள் சான்றிதழில் தங்களது பெயர், தந்தை பெயர், வகுப்பு அதாவது கம்யூனிட்டி சான்றிதழ் எண் ஆகியவை சரியாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் சான்றிதழ் அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டவாறு உரிய அலுவலரிடம் பெறப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். மேலும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழில் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். கனவு பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி மிஷன் பண்ணிருக்காங்க. இது 31ஆம் தேதி தான் இந்த அறிவிப்பில் உள்ளது. இதிலே பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி மிஷன் பண்ணிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு, வகுப்பு சான்றிதழ் வழங்க தகுதியுடைய அலுவலர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, சமூக பிரிவின் பெயர், சான்றிதழ் வழங்க தகுதியுடைய அலுவலர்னு சொல்லி டேப்லெட் கலம்பரி கொடுத்துருக்காங்க. பழங்குடியினராக இருந்தால் வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது உதவி ஆட்சியர் அல்லது சார் ஆட்சியர் மற்றும் சென்னை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அல்லது மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் இவர்கிட்ட தான் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இதுவே ஆதி திராவிட அறிந்ததாக இருந்தால் வட்டாட்சியரிடம் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அடுத்ததாக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சிறுபான்மையினர், இஸ்லாமிய அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய வகுப்பினர் பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியர் நிலைக்கு குறையாத வருவாய்த்துறை அலுவலர் அல்லது தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அல்லது சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு துணை வட்டாட்சியர் அல்லது துணை வட்டாட்சியர் அதாவது பள்ளி சான்றிதழ் அல்லது சேர்த்துணை வட்டாட்சியர் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அல்லது கூடுதல் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அல்லது மண்டல துணை வட்டாட்சியர் இவர்களிடம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அல்லது சிறுபான்மையர் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள தொட்டி நாயக்கர் இவங்களாம் வந்து தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அல்லது மண்டல துணை வட்டாட்சியர் இவர்களிடம்தான் வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து செல்லுபடியாகும். இதுதான் பார்த்தீங்கன்னா தருப்பு இல்லைன இருப்பு. நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதில் வந்து கண்டிப்பாக உங்களோட நேம், ஃபாதர் நேம், சர்டிஃபிகேட் நம்பர் இது மூணுன்னு கம்பல்சரி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.